ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் உங்கள் வீட்டு ரோஜா செடிகள்லாம் இந்த சீசனில் எப்படி இருக்குது எங்கள் வீட்லேயும் ஓரளவுக்கு ரோஜா செடிகள் வளர்ந்து பூத்துக்கிட்டுருக்கு ஆனாலுமே இனி வரும் காலங்களில் தான் பனியுடன் சேர்ந்த வெயில் இருக்கும் பொழுது நமக்கு இன்னும் அதிக பூக்கள் கிடைக்கும் அதனால் இந்த நவம்பர் மாதத்திற்குள்ளாகவே நாம் செடிகளை ட்ரிம் பண்ணி விடலாங்க நான் ஆகஸ்ட்டில் ஒரு தடவை ட்ரிம் பண்ணி விட்டேன் திரும்பவும் இப்போ ட்ரிம் பண்ணிகிட்ருக்கேன் இனி வரும் காலங்களில் நமக்கு துளிர்கள் அதிகமாக வந்து பூக்கள் வர ஆரம்பிச்சிரும் நீங்கள் ஒவ்வொரு செடியுமே மெல்லிய கிளைகள் பூத்து முடிந்த இப்படி இருக்கக்கூடிய கிளைகள் எல்லாவற்றையுமே கொஞ்சம் நீளமாகவே கட் பண்ணி எடுத்துருங்க அப்போ தான் நமக்கு அடுத்து வரக்கூடிய துளிர்கள் கனமாக வரும் இந்த செடியில் நிறைய துளிர்கள் இருக்கிறதுனால நான் அப்படியே விட்டுட்டேன் இந்த செடியும் அப்படிதாங்க பட்டன் பன்னீர் ரோஸ் நிறைய மொட்டுக்கள் இருக்குது அதனாலேயே நான் இதை கவாத்து செய்யலை மற்ற செடிகளை எல்லாவற்றையுமே கவாத்து செய்து அதற்கான பராமரிப்பு கொடுக்கும் பொழுது அடுத்தடுத்து நமக்கு செடியினுடைய எனர்ஜி சேவ் பண்ணி அடுத்து வரக்கூடிய துளிர்களுக்கு நாம் வழி செய்கிறோம் அந்த வகையில் எல்லா செடிகளையுமே இன்னைக்கு நான் கட் பண்ணி விடுறேங்க இந்த செடிகளையும் பாருங்கள் நல்ல துளிர் வந்திருக்கு இப்படி அழகான தொழில்கள் ஹெல்த்தியாக வரணுன்னா செடிக்கு முக்கியமானது கவாத்து ஒவ்வொரு வருஷமுமே நாம் கவாத்து செய்யணும் நான் ஜூலையில் ஒரு தடவை பண்ணேன் அதுக்கப்புறம் ஆகஸ்டில் லேஸாக கட் பண்ணி விட்டேன் இப்போது இந்த அக்டோபர் எண்டில் நான் கட் பண்ணி விட்டுருக்கேன் இனி நவம்பர் டிசம்பர் மாதத்தில் நமக்கு நல்ல தொழில்கள் வந்து போக்கும் அதற்கான வீடியோக்களும் நான் கொடுக்குறேன் பொதுவாக ரோஜா செடி காலை வெயில் படுற மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லது செடி ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கு அது வசதியாக இருக்கும் இப்படி ஒரு அழகான துளிர்கள் நமக்கு கிடைச்சிரும் நல்லாவே தொழில்களும் வந்துக்கிட்டு இருக்கு இருந்தாலும் சில செடிகளில் நான் கட் பண்ணி விட்டுருக்கேன் நல்ல துளிர்கள் வந்த செடிகளை விட்டுட்டு மற்ற செடிகளை நான் கட் பண்ணி கட் பண்ண இடத்துல சாஃப் ஃபங்கி சைடு வச்சுடணுங்க அப்படி சாஃப் ஃபங்கிசைட் உங்கள்கிட்ட இல்லைன்னா மஞ்சள் தோல் வச்சுருங்க இப்படி மஞ்சள் குழைத்து அதில் நாம் வைக்கிறதுனால டைபக் ஆகாமல் செடி காப்பாற்றப்படும் இப்படி துளிர்கள் இருந்தால் அந்த கிளையை நீங்கள் விட்டுருங்க மற்ற கிளைகளை காய்ந்த கிளைகள் மெல்லிய கிளைகள் பூத்து முடிந்த கிளைகளை நாம் கட் பண்ணிடலாம் நான் கிளவுஸ் வாங்கினேங்க எண்பத்தி எட்டு ரூபாய் ப்ளஸ் கொரியர் சார்ஜ் நாற்பது ரூபாய் நீங்களும் உங்களுக்கு வேணும்னா அமேசானில் வாங்கிக்கலாம் நல்லாவே இருக்குங்க ரொம்ப சாஃப்டாக இருக்குது நாம் ரோஜா செடிகளில் பராமரிப்பு செய்யும் பொழுது முள் குத்தாமலும் இலைகளை செடியிலிருந்து எடுக்கவும் நமக்கு க்ளவுஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அதே சமயம் மண் கலவை சமயத்துலேயும் நாம் க்ளவுஸ் போட்டுக்கிட்டோன்னா நமக்கு பாதுகாப்பாக இருக்கும் இப்போ பாருங்கள் மற்ற செடிகளையெல்லாம் நான் கட் பண்ணி விடுறேன் இப்படியே நாம் எல்லா செடிகளையுமே கட் பண்ணி விட்டுடலாம் சின்ன மெல்லிய கிளைகள்லாம் நீங்கள் எடுத்துருங்க காய்ந்த கிளைகளை எடுத்துருங்க அதற்கடுத்து பூச்சி தாக்குதல் ஏதாவது இருந்ததுன்னா அந்த கிளையையும் நம்ம எடுத்துடலாம் சிறிய பூக்கள் இருந்ததுனாலும் அந்த கிளைகளையும் நம்ம எடுத்துடலாம் மெல்லிய கிளைகள் இவற்றையும் நம்ம எடுத்துடலாம் இப்படியே கவாத்து செய்த பிறகு நமக்கு வரக்கூடிய துளிர்கள் நல்ல கனமாக வரும் அதில் வர்ற மொட்டுக்களும் நல்லா பெரிதாக இருக்கும் அதனால் தாராளமாக நீங்கள் கட் பண்ணிடலாம் இடி வரும் காலங்களில் அதிக வெயில் இருக்காது அதனால் நம்ம கட் பண்ணும் பொழுது செடி ரெஃப்ரெஷ் ஆன மாதிரி ஒரு புத்துணர்ச்சி கிடைத்த மாதிரி புதிய துளிர்கள் வந்து பூக்க ஆரம்பிக்கும் கவாத்து செய்த பிறகு மண்ணுக்கு நீங்கள் உரம் கொடுக்கணும் லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்கலாம் அல்லது தொழு உரம் கொடுக்கலாம் நான் லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுத்துருக்குறேன் அதாவது சீவிட் ஃபெர்டிலைசர் கொடுக்கலாம் அல்லது பஞ்சகவ்யா மீனம்மிலம் இவற்றை நீங்கள் கொடுக்கலாம் நான் சீவிட் ஃபெர்டிலைசர் தாங்க கொடுக்குறேன் ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு எம்எல் கலந்து செடி எல்லாவற்றிற்குமே ஊற்றிடுங்க உங்களுக்கு எத்தனை செடிகள் இருக்கோ அதற்கேற்றாற்போல் நீங்கள் தண்ணீரில் கலந்துக்கலாம் அடுத்ததாக நாம் கொடுக்க வேண்டியது ஹியூமிக் லிக்விட் ஆர் கிரானுவல்ஸ் எது கிடைச்சாலும் நீங்கள் கொடுக்கலாங்க ஹியூமிக் கொடுக்கும்போது வேர் வளர்ச்சி அதிகமாக இருக்கும் மாதம் ஒரு முறையாவது ஹியூமிக் கொடுத்துருங்க வேர் வளர்ச்சிக்கும் மண்ணின் வளத்தை பாதுகாப்பதற்கும் ஹியூமிக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மாதம் ஒரு முறையாவது ஹியூமிக் கொடுத்துருங்க அடுத்ததாக எப்சம் சால்ட் ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க இப்படி தொடர்ந்து சில பராமரிப்புகளை கொடுக்கும் பொழுது செடிகள் நல்ல ஹெல்த்தியாக வளர ஆரம்பிக்கும் இந்த தண்டில் பாருங்கள் டைபேக் இருந்தது அதனால காய்ந்த பகுதியோடு பச்சையாக இருக்கக்கூடிய தண்டு பகுதியும் சேர்த்து கட் பண்ணி எடுத்துடணுங்க ரோஜா செடி வளர்ப்பில் உரம் கொடுப்பது எந்த அளவிற்கு முக்கியம்னு நாம் நினைக்கிறோமோ அதே மாதிரி இப்படி கவாத்து செய்வதும் நமக்கு மிக மிக முக்கியம் இவ்வளோ கிளைகளை நாம் கட் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள் ஒரு சில செடிகள் மட்டும் நான் அப்படியே விட்டுருக்கேன் இது நல்லா வளர்ந்து மொட்டுக்களோடு இருக்குது இது பூத்து முடிந்த பிறகு நாம் கட் பண்ணிக்கலாம் இந்த செடிக்கான வீடியோ நான் மற்றொரு சமயம் கொடுக்குறேன் பட்டன் பன்னீர் ரோஸ் நல்ல பெரிய அளவில் வளர்ந்துட்ருக்கு இது ஒரு நல்ல வெரைட்டி உங்களுக்கு இது சம்மந்தமாக வீடியோ அடுத்து கொடுக்குறேன் அடுத்து இது கூட அப்படிதாங்க ஒரு நாட் ரோஸ் மாதிரி இருக்கும் ஆனால் பெரிய பெரிய இதழ்கள் இருக்கும் அடர்த்தியான பூக்களாக இல்லாமல் ஓரளவுக்கு இருக்கும் நிறைய பூக்கள் பூக்கும் இப்படியே நம்ம சில முக்கிய வெரைட்டிகள் வாங்கி வளர்த்தோன்னா நமக்கு பிடித்த மாதிரியாக நம்ம வீட்டில் அதிக பூக்களை நாம் எடுக்கலாம் இது ஒரு ஆரஞ்சு ஹைப்ரிட் ரோஸ் இதுலேயும் அடிக்கடி பூக்கள் பூத்துட்ருக்குங்க ரொம்ப அழகாக இருக்கும் எவ்வளோ ஒரு அட்ராக்டிவான கலரில் இருக்குது பாருங்கள் இப்படி உங்களுக்கு பிடித்த நேரத்தில் நீங்கள் ரோஜா செடிகளை வாங்கி வளர்க்கலாம் என்னோடய சேனலில் செடிகள் வளர்ப்பதற்கான வீடியோக்களும் உரங்கள் மண்கலவை இப்படி பல வகையான பயனுள்ள டிப்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள் நாம் கட் பண்ண இடத்துல கண்டிப்பாக சாஃப் வச்சிடங்க அப்போ தான் நமக்கு டைபேக் வராமல் இருக்கும் உங்களுக்கு சாஃப் இல்லைன்னா மஞ்சள் வச்சுருங்கன்னு நான் சொன்னேன் இப்படியே எல்லா கிளைகள்லேயுமே கட் பண்ண இடத்துல சாஃப் வைக்கும்பொழுது டைபேக் வராமல் நாம் காப்பாற்றி செடியை சேஃப் பண்ணிடுறோம் அடுத்தடுத்து வரக்கூடிய துளிர்களையும் அதற்கான வீடியோக்களையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் தொடர்ந்து என்னோடய சேனலை பார்க்கும்பொழுது உங்கள் வீட்டு ரோஜா செடிகள் வளர்கிறதுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் இந்த செடிகள் எல்லாமே கிட்டத்தட்ட பாதி அளவுக்கு மூன்று வருடங்களாக இருக்குது லாஸ்ட் இயர் வாங்கினது ஓரளவுக்கு ஒரு இருபது செடிகள் இருக்கும் மற்றவை எல்லாமே மூன்று நான்கு வருடங்களுக்குரியது இத்தனை நாள் நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோன்னா தொடர்ந்து அதற்கான பராமரிப்புகளை நம்ம கொடுக்கணும் நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பழைய செடிகளை இப்படி கவாத்து செஞ்சு விட்டுருங்க புதிய செடிகள் வளரட்டும் அப்புறம் நம்ம அடுத்த வருஷத்தில் கவாத்து பண்ணிக்கலாம் பழைய செடிகளை மட்டும் நீங்கள் இப்படி கவாத்து செய்தீங்கன்னா செடி ஹெல்த்தியாக வளரும் அடுத்து பெஸ்டிசைட் தெளிச்சிருங்க பத்து நாள் கழித்து ஃபங்கிசைடும் தெளிச்சிருங்க இப்படியே ரொட்டீனாக உரங்களும் பெஸ்டிசைடும் ஃபங்கிசைடும் நம்ம பொழுது நம்ம வீட்டு ரோஜா செடிகள் இப்படி அழகாக வளர்ந்து நமக்கு பூக்கள் கொடுக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பசுமையை போற்றுவோம் இயற்கையோடு இணைந்து வாழ்வோம் அனைவருக்கும் நன்றி